என்னடா பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கண்ணும் கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்ல? இல்லை, உள்ளியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் சொல்ல வரலைங்க. ஃபோட்டோஷாப் எடிட்டிங் மூலயமா எப்படி ஃபேஸை குண்டாக்குறது, எப்படி ஒல்லியாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். அதுக்குள்ளே என் மைண்டு பியூட்டி டிப்ஸுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்புறேன். ஒரு நிமிஷம், நான் என் ஸ்டைலில் சொல்லிக்கிறேன். வெல்கம் பேக் டு டாம் கர்ல் யூடியூப் சேனல். ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபோட்டோஷாப் மூலயமா ஒரு ஃபேஸை எப்படி குண்டாக்குறது, எப்படி ஒல்லியாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் சிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபோட்டோஷாப் சிசியில் மட்டும்தான் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, CS6 CS3லலாம் இது கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப் சிசி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு பிக்சர் நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரீடச் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரீடச் வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் லிக்விஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஓகே பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடு நிறைய டூல் இருக்கும், நான் அதில் பக்கர் டூல் அது எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க உங்களோட டூலை. இது எதுக்குன்னா ஃபேஸை லீன் பண்ணும். 1-1 டச்சாக பண்ணுங்கள், மொத்தமாக பண்ணிங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஒர்க் பண்ணும்போதே கொஞ்சம் ஒல்லியாகிறது, கொஞ்சம் குண்டாகிறது. எடிட் பண்ணியாச்சு, இப்போ ஃபேஸு ஒல்லியானது ப்ரிவியூ பிக் எடுத்தோன்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு போட் டூல், சேம் மெத்தடு தான், அதே மாதிரி 1-1 டச் பண்ணுங்கள், பத்தலைனா 2-2 டச், 3 டச் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபேஸ் இப்போ ஜப்பி ஆகுது, தெரியுதா? ஐயோ, நீங்கள் கொஞ்சம் இது வேணும்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா பேக் போய்க்கும். அவ்வளோதாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ் ஜவ்வியாயிடுச்சு. இதே மாதிரி தான் லீன் பண்ணுறதுக்கும் ஜவ்வி பண்ணுறதுக்கும் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ் டூல் ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் லீன் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை விட்டால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு பப்பட் ட்ராப் டூல் யூஸ் பண்ணால் இது மாதிரி நம்ம வந்து ஸ்மைல் பண்ணுறது, உடம்ப லீன் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்ச ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானே எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பை.